தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்து தமிழ்நாடுடைய அச்சீவ்மெண்ட் பாசிட்டிவாவே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு தடவை சோசியல் மீடியால ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்றாங்க சார், என்னன்னா என்ன புதுசா பண்ணிட்டேன்னு சொல்லி கிழிச்சிட்டீங்க. முதல்ல இருக்கிற மாநிலம் என்னன்னா பீகார். பீகார் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருந்தது தமிழ்நாடு இல்ல. யூனியன் கவர்மெண்ட்ல எவனுக்கு செல்வாக்கு இருக்கோ அவன் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்க பப்ளிக் செக்டர் ஆரம்பிப்பான். அது வழியா தான் பஜனை பண்ணிட்டு இருந்தான். 91ல் எவனுக்கு திறமை இருக்கும் அவன் பொழைச்சிக்கலான்டான்னு ஓபன் பண்ணான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடி பாலிசி, நாலேஜ் எக்கானமியோட ஒரு ரூட் எங்க வருதுன்னா ஐடி பாலிசி வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் போகிறோம். இந்தியாவிலே போடல. அப்புறம் டைடல் பார்க்னு ஒன்று திறக்கிறோம். அப்போல்லாம் பெங்களூர்ல டைடல் பார்க்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதல்ல டைடல் பார்க்கே வருது ஆக்சுவலாக. ஒரு 15 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தான் வந்து யூகேலேருந்து வரான். அது நான் வந்தோடனே கேட்டேன் அவன்கிட்ட, நீ அது 15 வருஷம் கழிச்சு வரேங்கிற உனக்கு என்ன ஸ்டாக் என்ன தெரிஞ்சு? நான் இங்கே இந்த ஊரை விட்டு போகும்போது சென்னையில் இவ்வளோ பிரியாணி கிடைக்காது. ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து நீட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பண்ணவே முடியாது சார், பண்ணவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளையே இப்போ தான் படித்து 12th படிக்குது. அவங்க அப்பா வந்து விவசாயியாக இருப்பார், இல்லை எலக்ட்ரீஷியனாக இருப்பார், பிளம்பராக இருப்பார். அவங்க அப்பா எப்படி அவர் எப்படி ஃபில் பண்ணுவார் அதை போய்? முன்னாடி வந்து நீட் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நல்ல கல்லூரிகள் எல்லாம் தமிழனுக்கே வாய்ப்பு கிடைச்சது. நீட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் கூட பிற மாநிலத்தவர்களும் தமிழகம் டெவலப் பண்ண இந்த மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் நாங்கள்லாம் முன்னேறி இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னேறி மெடிக்கல் காலேஜ்லாம் உருவாகியிருக்கோம். இது தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கனவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு மிஞ்சன்னு தான் தான தர்மம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கரெக்டா, நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்ன தான தர்மம்? காங்கிரஸும் மத்திய அரசு ரூல் பண்ணியிருக்காங்க. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நமக்கு வந்து பாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கலாமா? யார் வந்தாலும் சரி, டெல்லியில் ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்தா அப்படின்னா அவன்கிட்ட நெகோசியேட்டே பண்ண முடியும். பார்லிமெண்ட்டில் எந்திரிச்சு நீங்கள் கேள்வி கேட்டினா உங்களுக்கு பதில் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்பிஸ் எந்திரிச்சு கேள்வி கேட்டால் மினிஸ்டர் என்ன சொல்ல வேண்டியது? செவத்துக்கு சொல்கிறான் நம்பரில் போயிட்டே இருக்கான். அதில் இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சேரில் யார் உட்காரான்னா அவனுக்கு அது என்ன கொம்பு முளைக்கணும் முளைக்க தான் செய்யும். சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அடைஞ்ச சாதனைகள், தமிழ்நாடு வந்து மாநில உரிமைகள் பற்றி அதிகமாக பேசுது. அதனால் அதோடைய பொருளாதார கொள்கைகளும் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு அடைந்த சாதனைகள், 2018-19 தமிழ்நாட்டுடைய அந்த $1 trillion கனவு வந்து நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்து தமிழ்நாடுடைய அச்சீவ்மெண்ட் பாசிட்டிவாகவே பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சார், என்னன்னா என்ன புதுசாக பண்ணிட்டேன்னு சொல்லி கிழிச்சிட்டிங்க? தமிழ்நாடு எப்பவுமே வளர்ந்த மாநிலம்தான், இப்போ என்ன புதுசாக லாஸ்ட் 50 வருஷத்தில் வளர்ந்த மாதிரி ஒரு அது தப்பானது வந்து அவருக்கு டேட்டா எத்தனை டேட்டா இருக்கு அதான் ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி இதையும் தான் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1950ல் ஜிடிபி ஈக்குவலன்ட் ஆஃப் இந்த ஸ்டேட்ஸ் அப்போ இருந்த ஸ்டேட்ஸில் என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ஷாக். என்ன ஷாக்குனா அப்போ இருந்த யூனிஃபைடு பிரசிடென்சி ஸ்டேட்டில் தரவரிசைப்படுத்தி பார்க்கும்போது தமிழ்நாடு கடைசியிலிருந்து 2வது இருந்திருக்கு. கடைசியிலிருந்து 2வது அவ்வளோலாம் போனேன். 80ல் பார்த்தீங்கன்னாக்கா பீகார் கீழே நம்பர்னும், யூபி கீழே நம்பர்னும். முதல்ல இருக்கிற மாநிலம் என்னென்னா பீகார். பீகார் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருந்தது தமிழ்நாடு இல்லை. லாஸ்ட்லேருந்து நம்பர் 2 நம்ம இருந்தோம். பீகார் தான் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருந்துச்சு. நாம் இப்போ வந்து டாப்லேருந்து நம்பர் 2 வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் அதுக்குண்டான சரியான ஆன்சர். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமியை நீங்கள் வந்து ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். க்ரோத்தை, எக்கனாமிக் க்ரோத்தை எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் பேஸ்டு எக்கானமி. அப்படின்னா என்னென்ன மைன்ஸ் இருக்கா, கோல்டு மைன்ஸ் இருக்கா, ஆயில் இருக்கா, இதுதான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்டு எக்கானமி. ஏன் பீகார் வந்து அப்போ ரிச்சாக இருந்துச்சுன்னா அப்போ இருக்கிற மைண்ட் செட் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கானமி. அங்கே கோல் மைன்ஸ் நிறையா இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு எக்கானமி எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் தான் நேச்சுரலாக வருது. அப்போ என்ன அதுலேயும் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னா லேண்ட் வந்துடுது, வாட்டர் வந்துடுது, சன்லைட் வந்துடுது,
இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அட் த பாட்டம், அதுக்கு மேலே வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ்ட் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கானமி, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. அதுக்கும் அடுத்தது இருக்கிறது தான் நாலேஜ் எக்கானமி. தமிழ்நாடு எப்படி இந்த எப்படி பாட்டம் செகண்ட்லேருந்து டாப் செகண்டுக்கு போச்சுன்னா, நம்மள்ட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட நம்ம தான் தண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கோமே. ஸோ நம்மள்ட்ட ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸும் கிடையாது. நம்ம என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, இது எப்படி லீஃப் ஃப்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வி டைரக்ட்லி ஜம்ப் இன் டு இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி டைரக்ட்லி வி கோ டு நாலேஜ் எக்கானமி. இப்படி நான் ஏன்னா பீப்புள் தாண்டா அசட்டுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிப்காட்டு திறக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் திறக்கிறது, எல்லா இடத்துலையும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கே நம்ம வந்து வழிகாட்டுதலமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஐடி பாலிசி, நாலேஜ் எக்கானமியோட ஒரு ரூட் எங்கே வருதுன்னா ஐடி பாலிசி வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இந்தியாவிலே போடலை, யூனியன் கவர்மெண்ட்லேயே போடலை, எந்த ஸ்டேட்லேயும் போடலை, தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். ஐடி பாலிசி ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம், டைடல் பார்க்னு ஒன்று திறக்கிறோம். அப்போல்லாம் பெங்களூரில் டைடல் பார்க்லாம் ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் முதல்ல டைடல் பார்க்கே வருது ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை வந்து பாட்டம் டூலேருந்து டாப் டூக்கு கொண்டு போகுது. அந்த ஜம்ப் ஃப்ரம் ரிசோர்ஸ் அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஜிஎஸ்எம்க்கு போயிடும், இல்லை 4G, ரெண்டு மூணு ஜென்ரேஷனை மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ அனலாக் ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு, நமக்குலாம் தெரியவே தெரியாது என்னென்னு. நான் அனலாக் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவில். ஸோ இங்கே வந்து நமக்கு அனலாக் ஃபோன்ஸே கிடையாது, டேரெக்டாக டிஜிட்டல் ஃபோன்ஸ் போயிட்டோம். அந்த மாதிரி தமிழ்நாடு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக இண்டஸ்ட்ரியல் எக்கானமி போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி நாலேஜ் எக்கானமிக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஆன்சராக இருக்கும் ஆக்சுவலாக. இதை ஒரு கிராஃபில் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? இப்போ சுரேஷ் சொன்னதை கிராஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாக்சிஸில் வந்து இதுவும் இதில் வந்து இயர்ஸும் போட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்டையும் மேப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி பீகார் அதெல்லாம் மேலே இருக்கும், நம்மளாம் கீழே இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்படி கொஞ்சம் இப்படியே தான் இருந்தது. இப்போ 1950 1985 வரைக்கும், 1990 தான் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வாட்டர் ஷெட். 1990 ஏன் வாட்டர் ஷெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 91 என்ன பண்ணுறோம்னா எக்கானமியை லிபரலைஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது யூ பிகம் தி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட். இப்போ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட்டாக வரும்போது யாருக்கு கேப்பபிலிட்டி இருக்கோ அவன் தான் சர்வே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸ்டேட் ரிசோர்ஸஸ் யூனியன் கவர்மெண்ட்ல எவனுக்கு செல்வாக்கு இருக்கோ அவன் வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பப்ளிக் செக்டர் ஆரம்பிப்பான், அது வழியாக தான் பஜனை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. 91 எவனுக்கு திறமை இருக்கும் அவன் பொழைச்சிக்கலான்டான்னு ஓப்பன் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய க்ரோத் வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இது வரைக்கும் இப்படி பேரலாக போயிட்டு இருந்ததுல ஒய்ஆக்சிஸ் அப்படியே வந்து இதாகும். இப்போ பிளேன் டேக் ஆஃப் ஆகுது பாருங்க, ஆஃபீஸ் வெர்டிகலாக கிட்டத்தட்ட வெர்டிகலாகும். அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அது குறையவே இல்லை. அப்போ தான் அந்த கேப் வர ஆரம்பிச்சது. என்ன கேப் வர ஆரம்பிச்சதுனாக்கா, நமக்கு அவங்களுக்கும் இவ்வளோ பெரிய கேப் வர ஆரம்பிச்சது. அப்படி தான் நம்மளுக்கு இன்னும் சஸ்டன் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இதில் இந்தியாக்குள்ளே இந்தியன் யூனியனுக்குள்ளேயே நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங். அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மி இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே. அந்த மாதிரி இருக்கும்போது ரியலாக கெயின் இருக்குல்ல ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இன்னொரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சுரேஷ் சொல்லக்கூடியது எப்படின்னா, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கான்ட்டு. இப்போது உங்களுக்குலாம் தெரியும், டாக்ஸஸில் வந்து ரெண்டு விதமான டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸஸ், இன்னொன்று இன்டெரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அது கட்டுறது. இன்டெரக்ட் டாக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் எந்த பொருளை வாங்கினாலும் அவனால் அந்தாலும் கட்டி ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்டெரக்ட் டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, யார் வாங்க முடியுது, என்னென்ன வாங்க முடியுது. அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய கன்சம்ஷன் வந்து ப்ராட் பேஸ்டாக இருந்ததுன்னா ஜிஎஸ்டி எப்படி இருக்கும், கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் கன்சம்ஷன் ப்ராட் பேஸ்டாக இல்லாமல் இருந்ததுன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யூபியினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்னென்னு ஃபோனில் எடுத்து போட்டு பாருங்கள். தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் பர் மந்த் எவ்வளோன்னு போட்டு பாருங்கள். அவன் 22-23 கோடி பேர் இருக்கான் இல்லையா. அவனை போட்டு அதெல்லாம் டிவைட் பண்ணி பர் கேபிட்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அவனுக்கு 4 பங்கு வித்தியாசம். யார் 4 பங்கு கூட இருப்பா? தமிழ்நாடு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவன் 4 times மோர் எது கன்சம்ஷன். 3-4 பங்கு கூட கன்சியூம் பண்ணால் எவ்வளோ ஒன்று டிஸ்போசபிள் இன்கம் எப்படி இருக்கணும்? மினிமம் 4 times கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னென்னா இவ்வளோ கன்சியூம் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது வெளியிலேருந்து வந்து பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷம் கழித்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து யூகேலேருந்து வரான். வந்து நான் வந்தோடனே கேட்டேன் அவன்கிட்ட, நீ என்ன அது 15 வருஷம் கழித்து வரேங்கிற, உனக்கு என்ன ஸ்டார்க்காக என்ன வித்தியாசம் தெரியுது? நான் இங்கே இந்த ஊரை விட்டு போகும்போது சென்னையில் இவ்வளோ பிரியாணி கடை கிடையாதுன்னு.
பிரியாணி இஸ் எ மெஷர். பிரியாணி இஸ் எ மெஷர் என்ன அப்படின்னு டிஸ்போசபிள் இன்கம் அவ்வளோ இருக்கு கையில். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் கன்சியூம் பண்ணுறதுனா அப்புறம் அவன் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் டேட்டா இருக்குல்ல, எவ்வளோ மீட் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது, மீட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, கடந்த 10 வருஷத்தில் இட் ஹஸ் க்ரோன் 4 times மீட் கன்சம்ஷன். நம்மள்ட்ட அவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ ப்ரொடக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு கர்நாடக மக்களும் ஆந்திர மக்களும் என்ன செய்யறாங்க, ஆடு வளர்த்து வளர்த்து இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து கூட வருது சார், ராஜஸ்தான்லேருந்து வரலாம். ஆனால் மேஜர் வந்து சப்ளைஸ் இங்கேருந்தா வருது. அப்போது இவ்வளோ டிஸ்போசபிள் இன்கம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கன்சம்ஷன்ங்கிறது பாசிபிள். இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இன்டைரக்ட் இண்டிகேட்டர்ஸ். எதுக்கு? ஹவு வி ஹவ் டெமோக்ரட்டைஸ் தி க்ரோத், அது மாதிரியா இன்கம். ஃபெடரலிசம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ தி ஸ்டார்ட்ஸ் வித் யூ, பிகாஸ் நீங்கள்லாம் ஃபியூச்சர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக வரப்போறீங்க, மேலே போனீங்கன்னா பார்த்து பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ட்ரூஃப் நம்மளுடைய இதுக்கு ஒரு ட்ரீம் வேணும் இல்லை நமக்கு, இது புது கரெக்டான ஃபெடரலிசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இது யோசிக்கிறேன்னா, யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4-5 விஷயம்தான் பண்ணணும், மீதி எல்லாம் ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, அது என்னென்னா, பீப்புள் க்ளோசர் டு த ப்ராப்ளம் நோ ஹவு டு சால்வ் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யாருக்கு வந்து, யார் அந்த ப்ராப்ளத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களால அந்த ப்ராப்ளத்தை நல்லா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வெல் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். இப்போ டெல்லியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டோட ப்ராப்ளத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சென்னையில் உட்காந்துக்கிட்டு திருநெல்வேலியோட ப்ராப்ளத்தை பார்க்கறதும் கஷ்டம் இல்லையா? மதுரையில் உட்காந்து, மதுரைன்ற ஒரு சென்டரில் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இது பார்க்கறதும் கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அதிகாரத்தை கம்ப்ளீட்டா பிரிச்சு டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், நாட் ஜஸ்ட் பிட்வீன் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட், ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் டு பஞ்சாயத்து லெவல், பிளாக் லெவல், அந்த அளவுக்கு கொண்டு போனா மாத்திரம், அதாவது லோக்கல் பாடிஸ். அதாவது மூணு, நமக்கு வந்து மூணு லெவல்ஸ் இருக்கு, ஒன்று வந்து யூனியன் லெவல், இன்னொன்று வந்து ஸ்டேட் லெவல், இன்னொன்று வந்து லோக்கல் பாடிஸ். இந்த மூணு லெவல்லையும் அதை பிரிச்சு கொடுத்தா மாத்திரம்தான் இந்த கான்செப்ட் ஆஃப் people who are closer to the problem can solve that problem better endradhu nammala panna mudiyadhu, adhu adanudaiya principle. Yen adhigaratha pagirndu edukkanum appdi nenikiran, chumma namakku adhigam adhigaram edho pidichirukku namakku venum abingiradhu kedaiyadhu. Ennoda problem adha enakku dhan solve panna theriyum, unakku eppdi solve panna theriyum, nee adukuna adhigaratha yen nee vechikira abingiradha adanudaiya moola kelvi. Appdi paakumbolude indha united india adhavadhu union concept la they should own foreign policy, they should have military monetary policy. Monetary policy la indha RBI கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன், பணம். இதில் இந்த 3-4 விஷயங்கள் தவிர மீதி எல்லாமே ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். இதுதான் ஒரு ஐடியல் விஷன் ஃபார் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்க முடியும். அதிலலாம் வந்து நம்ம யூனியன் வந்து தலையிடக்கூடாது. அமெரிக்காவில் சார் இருக்குன்னு சொன்ன மாதிரி, இட்ஸ் கால் ரிபப்ளிக் ஆஃப் கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா வந்து என்னைக்கு வேணாலும் வேணும்னா நீ நாட் பி பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ வி நீட் தட் கைண்ட் ஆஃப் ரைட் ஷேரிங். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். 3வதா ஒரு விஷயம் சொன்னாங்க, தமிழ்நாடு என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லணும்னு பார்த்தேன். இந்த நீட் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அது ஏன் சென்சிட்டிவான டாபிக்காக போகுதுன்னா, எஜுகேஷன் வந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற எஜுகேஷனை வச்சுக்கிட்டே தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கோம், நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்துருக்கோம். சாதனைன்னு கேட்டிங்களே, என்ன என்ன சாதனை அந்த மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் வரும்போது என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரம் நம்மகிட்ட இல்லைன்னா என்ன என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. செட்டப் இல்லை, அந்த அதிகாரம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளை காலேஜ் திறக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஒரு காலேஜ் ஆரம்பித்து அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டை கொடுக்க முடியுது. அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய மெடிக்கல் காலேஜ் சீட்டை நம்ம ரைட் இல்லாமல் வேற எவனோ ஒருத்தர் நீட் எழுதி ஜெயிச்சு அதில் வந்து அப்பாயின்மெண்ட்டு சீட்டு வாங்கும்பொழுது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம குழந்தைங்க வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் த மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் ஃபார் தம், தட் இஸ் வெரி பேட். அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். ஏன்னா இந்த நீட் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அன்ஈவன் காம்படிஷனை ஏற்படுத்துது. ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து நீட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பண்ணவே முடியாது சார், பண்ணவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னென்னா, ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னா அவன் என்ன சொல்கிறான், இந்த இந்த ஹைட் இருக்கணும், இந்த விட்த் இருக்கணும், இவ்வளோ டிபிஐ டென்சிட்டி இருக்கணுன்றான்.
கிராமத்தில் இருக்கிற அந்த அந்த பிள்ளையே இப்போ தான் படித்து டுவெல்த்து படிக்குது. அவங்க அப்பா வந்து விவசாயியாக இருப்பார், இல்லை எலக்ட்ரீஷியனாக இருப்பார், பிளம்பராக இருப்பார். அவங்க அப்பா எப்படி அவர் எப்படி ஃபில் பண்ணுவார், அதை போய் அந்த இமேஜஸை எடுத்து டவுன்லோட் பண்ணி ஹைட் இவ்வளோ விட் இவ்வளோ இவ்வளோ டென்சிட்டி என்னாலே பண்ண முடியல. எனக்கு கம்ப்யூட்டர் வந்து அத்துப்படி, நான் ஃபில் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அந்த நீட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதே ஒரு பேரியர், மிக கொடுமையான பேரியர் அது. ஆக்சுவலாக என்னால் நம்பவே முடியல. அது அதை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. எப்படி இந்த குழந்தைங்களாம் அதை ஃபில் பண்ணுறாங்க? படிக்கிறத விட்டுருங்க, அப்ளிகேஷனே ஃபில்அப் பண்ண முடியல நம்மளால். நீங்களாம் ஒரு டெஸ்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு, எல்லா நீட் படிக்கணும்னா 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் படிக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு எப்படி 1.5 லட்சம் ரூபா கிடைக்கும்? நம்ம எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சு ஈக்குவல் காம்படிஷன் கொண்டு வரும் இதில், ஸ்டேட் போர்டு சிலபஸில். அப்போ எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், அப்போ எல்லாரும் ஈக்குவலாக படித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் தானே அது ஃபேராக இருக்க முடியும். ஒருத்தவங்க மட்டும் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்து அவங்க காசு கொடுத்து நல்லா படிச்சுட்டாங்கன்னா அப்போ கிராமத்தில் வர குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம என்ன கேட்குறோம், ஸ்டேட் ரைட்ஸ் ஃபார் எஜுகேஷன் கேட்குறோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு உண்டான பாலிசிஸ் என்ன கிரியேட் பண்ணும் அவங்களுக்கு எப்படி நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி பீகாருக்கும் அந்த தேவை, அந்த மாநிலத்துக்கு உண்டான சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு எப்படி டெல்லி டிசைட் பண்ண முடியும், பீகாரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கும் தேவை. ஸோ எல்லா மாநிலமும் அவங்கவுங்களுக்கு உண்டான பாலிசி அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு எப்படி தெரியும் பீகாரில் என்ன ப்ராப்ளம்னு, நமக்கு தெரியாது இல்லையா? இட்ஸ் அன்ஃபேர். அதனால தான் நம்ம ஸ்டேட் ரைட்ஸ் கேட்குறோம். தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியும் சொல்லிட்டீங்க, அதுக்கு பேரியரா இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறதையும் சொல்லிட்டீங்க. சுரேஷ் சொன்னதுக்கு ஒரு அடிஷன் அப்படின்னா, நம்ம இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியில் வந்து நம்ம பவர்ஸ்லாம் பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ, யூனியனுக்கு எவ்வளோ, கன்கரன் லிஸ்ட்டுக்கு எவ்வளோன்ட்டு சுரேஷ் சொன்ன பிரின்சிபல் தான் பிரித்தாங்க. என்ன பிரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோசர் டு த பீப்புள், அதுதான் ஸ்டேட் தான் இருக்குது. அப்போ அதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் யார்ட்ட இருக்கணும், ஸ்டேட்ஸ்கிட்ட இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் வந்து யார்ட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்கிட்ட இருக்கும் இல்லையா? இல்லாட்டி யூனியனில் வச்சுருப்பான் லா அண்ட் ஆர்டர். நான் போலீஸ் வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் அவன் கைப்பற்றிருப்பான். ஆனால் இந்த பிரின்சிபல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே லோக்கலாக இருக்கிறத அவன் தான் பார்க்கணுங்கிறனால தான் போலீஸ் இது வந்து லா அண்ட் ஆர்டர் அவங்கள்ட்ட கொடுத்தது. அதே மாதிரி தான் எஜுகேஷன் கொடுத்தது, ஹெல்த் அவங்கள்ட்ட அப்படி தான் கொடுத்தது. ஆனால் அந்த சந்தானம் அப்போ வான் பண்ண மாதிரி இதில் நிறையா விஷயங்களை கன்கரன் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதெல்லாம் அங்கே போச்சு. அதில் ஒரு நமக்கு ஒரு மாரல் டைலமா இருக்குது. அதில் என்ன டைலமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர்ஸ் ஏன் இப்படி போச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய வெவ்வேறு ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போது காந்தி வந்து அவர் யூனிக்காக அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருப்பார் எப்பயுமே எல்லாத்துக்குமே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பவர்ஸ்னால் ஒன்றுமே வேண்டியதில்லை ரைட்டா. எல்லா வில்லேஜஸ்லேயும் அவன் செல்ஃப் கண்டெயின்டாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அதுதான் பவர் ஸ்ட்ரக்சர் நமக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வெள்ளைக்காரன் வந்து புலி மாதிரி இருக்கான், நீங்கள் புளியை விரட்ட போகிறோங்கிறீங்க. அவன் அந்த புளியை விரட்டிட்டு நீங்களில் எவனோ கொஞ்சம் பேர் புளியாக போய் அங்கே உட்கார போகிறீங்கன்னா இது எதுக்கு நமக்கு? இது நிஜமாக இண்டிபெண்டன்ஸா? இது இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு பதிலாக வேறு அவன் ஒரு செட்டாக பாய வைக்கனா புது செட்டாக பாய வைக்கணும் வந்து உட்கார போகிறீங்க அப்படின்னாரு. அதனால் அவரை சுட்டு காலி பண்ணிட்டாங்க சரியா. அதை யாரை ஏற்றுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நேருவும் ஏற்றுக்கல, அம்பேத்கரும் ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து இது மாதிரி வந்து ஒரு உன்னுடைய பவர் ஸ்ட்ரக்சரில் வில்லேஜஸ் தான் ரொம்ப நல்லா அமைதியாக இருக்கும், எந்த ஏமாற்று வேலையும் இருக்காது, ஒருத்தனை ஒருத்தன் ஏமாத்துறது இருக்காது, சுரண்டுறது இருக்காது அப்படின்னு சொல்கிறிய, ராமராஜ்யம் இருக்கும்னு சொல்கிறிய, அது எங்கே இருக்குன்னு காட்டுங்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காந்தி அவங்களை திருப்பி என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிடா நீங்கள் எதுவும் ஒன்று சொல்கிறீங்களே, ரொம்ப மாடர்ன் சயின்டிஃபிக் அவுட்லுக்கோட ஒரு சிஸ்டத்தை உருவாக்க போகிறோம், அதில் டெமோக்ரஸி இருக்குன்னு, அது மாதிரி எங்கே நீங்கள் எங்கேயாவது இங்கே இருக்கான்னு காட்டுனார். நாங்கள் உருவாக்க போகிறோம் நான். அதுக்கு அவர் சொன்னால், நீங்கள் உருவாக்குற மாதிரி நானும் உருவாக்குறேன் அப்படின்னாரு. அப்போது இந்த டிபேட் நடக்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் எங்கே வைக்கிறதுன்னு வரும்பொழுது அம்பேத்கருக்கும் நேருக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, பவரை வில்லேஜில் வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் வில்லேஜஸ் வந்து மிக மோசமான இடங்கள். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஏன்னா எல்லாரையும் போட்டு மிதித்து நாரடிச்சிடுவானுங்க, எவனையும் வாழ விட மாட்டானுங்க, சாகடிச்சிடுவானுங்க, அதனால் இங்கே கொண்டு போய் பவர் வைக்கக்கூடாது. அப்போ எங்கே வைக்கிறது அப்படின்னு, சரி ஸ்டேட்டில் வைப்போமா அப்படின்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பயந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட்ரோகிரேட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்டேட் பவரை ஈஸியாக கேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ எதை கேப்சர் பண்ண முடியாது, டெல்லி வரைக்கும் வந்து இத்தனை பெரிய இடத்துல வந்து கேப்சர் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களாம் நினச்சாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு ரைட்டா. அதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதை பார்த்துருக்கோம். அப்போது இந்த இந்த விஷயங்கள் நடக்கிறதுனுடைய இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுரேஷ் சொன்னது மாதிரி இந்த பிரின்சிபலை தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதில் டிவைட் பண்ணாங்க பவர்ஸை.
ஆனால் ஒரு இந்த சேஃப்டி கிளாஸ் ஒன்று வச்சுக்கிட்டான். என்ன வச்சுக்கிட்டா டெல்லிகிட்ட கொஞ்சம் பவர் இருந்ததுனாக்க இது இங்கே பின்னாடி என்னடி போச்சுன்னா பிடிச்சி இழுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த கிளாஸை வச்சுது. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறது. அது என்னத்தை நினச்சி அவங்க வச்சாங்களோ அதுக்கு நேர் எகன்ஸ்டாக அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்கிறோம்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் எங்கள்கிட்ட கொடுக்கணும். நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய அவுட்லுக், நம்மளுடைய அவுட்லுக் என்ன, நம்மளுடைய இந்த 100 வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து நீ தடையாக இருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு எப்படி வளரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் இந்த நமக்கு வந்து இந்த மாரல் டைலமா இருக்குங்கிறேன் நான். இன்ஃபேக்ட் இந்தியா வந்து ஒரு மாடல் எடுத்து பண்ணணும்னா தமிழ்நாடு தான் மாடலை எடுத்து இந்தியாவுக்கு பண்ணணும். அப்போ இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். தமிழ்நாடு மாடலில் வந்து எடுத்து இந்தியா பண்ணிச்சுன்னா மற்ற ஸ்டேட்ஸ் ஈஸியாக வளரும். மாநில பொருளாதாரம் சார்ந்த இந்த முதல் செஷன், இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செஷனில் இன்னும் சில கேள்விகள் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களோட கேள்விகள் ஒரு 2-3 கேள்விகள் மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ பேசின விஷயங்கள் தொடர்பாக மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஹலோ. அகாடமியோடைய ஃபவுண்டர் டைரக்டர். சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு செஷன். ரெண்டு பேருமே வந்து தமிழக பொருளாதாரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எந்தளவுக்கு பயன்பெறணும் அப்படின்றதுக்காக அற்புதமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருடையும் தனித்தனி ஒரு சின்ன சின்ன கேள்வி. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 78 வருஷம் ஆகுது. அதில் 10 ஆண்டு வந்து மத்திய அரசில் வந்து பிஜேபியும் கிட்டத்தட்ட 68 வருஷத்தில் காங்கிரஸும் மத்திய அரசு ரூல் பண்ணியிருக்காங்க. இதில் முன்னாடி தமிழகம் வந்து பின்னாடி இருந்திருக்கு, இப்போ வந்து தமிழகம் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நமக்கு வந்து பாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கலாமா? யார் வந்தாலும் சரி. ஓகே, அது ஒரு எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது மத்தியில் யார் வந்தாலும் மாநில அரசனுடைய சுதந்திரத்திற்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்து ரெண்டாவது என்னோடய கேள்வி, நீட்டை பற்றி சார் பேசினது. நீட்டை பொறுத்தளவில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவன் அவரால் அவர் வந்து நிச்சயமாக நீட்டில் இது மெடிக்கல் படிக்கணுன்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை. நிறைய மாணவர்கள் போர் ஃபேமிலியிலேருந்து மெடிக்கல் சீட்டுக்கு வரணும் அப்படின்றதான் எல்லோருடைய ஆசையும் கூட. அதுக்காக தான் சாரும் குரல் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட், அரசு பள்ளி, தனியார் பள்ளி, தனியார் பள்ளியில் பல லட்சங்கள் செலவு பண்ணி படித்த மாணவர்கள் தான் நிறைய பேர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஹை மார்க், என்ட்ரன்ஸ் கிடையாது பட் +2 எக்ஸாமினேஷனில் ஹை மார்க் வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப குறைவாக தான் வெற்றி பெற்றாங்க. இப்போவும் நீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சி மையத்துக்கு போய் படிக்கக்கூடிய நிலைமை வந்து இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. ஒரு விதத்தில் அதே நிலைமை தான் இப்பயும் நிலவரது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், முன்னாடி வந்து நீட்டு எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நல்ல கல்லூரிகள் எல்லாம் தமிழனுக்கே வாய்ப்பு கிடைச்சது. நீட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் கூட பிற மாநிலத்தவர்களும் தமிழகம் டெவலப் பண்ண இந்த மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசு பல்வேறு ஏற்றத்தாழ்வில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவ கனவு நிறைவேறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழகத்தில் நாங்கள்லாம் முன்னேறி இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னேறி மெடிக்கல் காலேஜ்லாம் உருவாக்கியிருக்கோம், இது தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கனவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு வந்து 2 சிம்பிளான ஆன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் குவெஸ்டனுக்கு மேபி ஜெயரஞ்சன் சார் ஆன்சர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குவெஸ்டனில் பார்த்தீங்கன்னா பழைய நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ், இப்போ நீட்டோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேவரிங் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் நாட் ஃபேவரிங் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டு யூ அக்ரி ஆர் நாட் சார்? முன்னாடி சிபிஎஸ்இ இருந்ததே சார். இல்லை இல்லை, இப்போது முழுக்க முழுக்க முன்னாடி நமக்கு வந்து வெறும் கட் ஆஃப் மார்க் தான். இந்த முறை ரொம்ப எளிமையாக கேள்வி இருந்துச்சுன்னு சொல்லி மாணவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல விட்டுருங்க. சி, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ரேம் ஒர்க், நாட் அபவுட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ். சி, ஒரு 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 பர்டிகுலர் வருஷத்துக்குள்ள வேறு விதமாக நடந்திருக்கலாம், பட் ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீட் வந்து முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸை ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான அளவில் தான் தமிழ்நாட்டில் வந்து படித்து முடிச்சுட்டு வர்ற எண்ணிக்கையில் எவ்வளோ பேர் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறீங்க? அப்போ நம்ம அகெயின்ஸ்டாக இருக்க வேண்டியது சிபிஎஸ்சிக்கா மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டுக்கான்னு பார்க்கணுமே ஒளியே மத்திய அரசுக்கா மாநிலத்துக்குன்னு பார்க்கக்கூடாது சார். இல்லை இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது.
அது நம்ம நீட்டை பற்றி பேசும்பொழுது ஆல்ரெடி சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டுனு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை போய் நம்ம மாற்ற முடியாது. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நீட்டை பற்றி தான் நம்ம பேச முடியும். அந்த நீட் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சொற்பமாக படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அதுவும் பெரும்பாலும் நகரத்தில் தான் சிபிஎஸ்சி பள்ளிகளே இருக்குது. நகரத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நான் சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கில் வந்து நிறைய ரூரலில் படிக்கிறாங்க, ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களால இந்த சிபிஎஸ்சி சிலபஸில் கம்பீட்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேரியரை வச்சிடுறோம் அவங்களுக்கு, ஓகேங்களா? அந்த பெரிய பேரியரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஹரண்ட்லி இட்ஸ் வெரி வெரி அன்ஃபேர். எப்படின்னா ஒரு கால் இல்லாதவனையும் ரெண்டு கால் உள்ளவனையும் ஒரே ஓட்டப்படுத்துல ஓட விட்டு ரெண்டு கால் உள்ளவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா இவனுக்கு ஒரு காலே இல்லை, அவனை போய் அவனை ரெண்டு கால் உள்ள ஓட விட்டு ஒரு காலில் ரெண்டு கால் உள்ள ஜெயிச்சிட்டான், 100 மீட்டர்ல ஜெயிச்சிட்டான், 100 மீட்டர்ல ஜெயிச்சிட்டான்னு சொன்னா நான் என்ன பண்றது? பாவமா இருக்கு அந்த பசங்களை பாக்குறதுக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல சார், லிட்ரேச்சர் நல்லா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் காம்பிடன்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அ காம்போசிட் இண்டெக்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஆட்ரிபியூட் மாத்திரம் கிடையாது. ஸோ இப்படி நீங்க பழசுல ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட். ரெண்டாவது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, சில மாநிலங்கள்ல மருத்துவக் கல்லூரி இல்ல, அங்க நல்ல மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணா கூட அங்க வந்து நல்ல மருத்துவக் கல்லூரிகள் இல்ல. இந்தியா ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த நல்ல திறமையான மாணவர்கள் போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த மாநிலமும் வளரும். சார் தமிழ்நாடு கவர்மெண்டோட பொசிஷன் என்னன்னா, தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் நம்மளுடைய பிரைவேட் காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து மேபி அந்த வழி மாநிலத்தாளுங்க வந்து படிக்கிறதுல எந்த ஒப்பீனியனும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாடு நம்மளுடைய பட்ஜெட்ல நம்மளுடைய காசுல நம்ம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கோம். அதுல தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு? அடுத்த ப்ரையாரிட்டியா இருக்கலாம் நம்மளுக்கு, அதாவது நமக்கு மிஞ்சன்னுதான் தான தர்மம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கரெக்டா? நமக்கே கஷ்டமா இருக்கு, அப்புறம் என்ன தானம் தர்மம்? சுரேஷ் வந்து ஒரு தானம் தர்மத்துக்கெல்லாம் போயிட்டேன். நான் அதுக்கெல்லாம் போல, நான் வந்து என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ரிசோர்ஸஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்குமா வச்சுங்க, ரிசோர்ஸ் ஷேரிங்கில் நம்ம என்ன சொல்கிறோம், சரி நம்ம வந்து எங்கள் காலேஜில் வந்து உங்கள் பிள்ளைங்களாம் படிக்குது, அதனால் டெவல்யூஷனில் என்ன ஒரு காம்பனண்ட் வை, என்ன காம்பனண்ட் வை, இந்த மாதிரி வெளி ஸ்டேட்டுக்காரன்லாம் அங்கே போய் நிறைய பேர் படிக்கிறான்டா, அதனால் காசு நிறையா கொடுப்போம் உனக்கு அப்படின்னு பண்ணணும்ல. ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜை 1 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு 160 கோடி ரூபாய் வேணும். எதுக்கு? சம்பளத்துக்கும் மெடிசன் இருக்குல்ல, அதை வாங்கி எல்லா தியேட்டரையும் ரன் பண்ணுறது. ஏன்னா மெடிக்கல் காலேஜில் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்கணும், ஆஸ்பத்திரி மாதிரி கிடையாது. அந்த மெடிக்கல் காலேஜில் அட்டாச்ச்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கணும். அப்போது ஃபேக்கல்ட்டி அதுக்குள்ளருக்கு அப்பாயின் பண்ணி அவங்களுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு காலேஜுக்கு வருஷம் நமக்கு ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் 160 கோடி ரூபாய் சம்பளம் வந்து வருஷம் ஏறும். அப்போது இன்றைக்கி 160 கோடி இருக்கிறது, நாளைக்கு 180, நாளன்னைக்கு 200 கோடி. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்தணும்னா மெடிக்கல் காலேஜ் உண்டான பட்ஜெட் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் எங்க இருந்து பண்றது? டெவல்யூஷன் நமக்கு அது பணம் கொடுக்குறானா? அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அதை பேசுனீங்கன்னா, இதையும் சேர்த்து பேசுனீங்கன்னாக்க நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்ந்து உருவாக்கும், நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு, அதனால நம்ம ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜில் 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கும், 3 மெடிக்கல் காலேஜ் இருக்கும், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு அந்த மாதிரி பணம் கொடுத்துரு, எவன் வேணாலும் வா படி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன, முதல் இது என்ன கேட்டீங்க, ஆ இது வந்து 10 வருஷம் இவன் இருந்தா 75 வருஷம் அவன் இருந்தான் அப்படிங்கிறது, அதனால் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. எப்பயுமே இந்த டென்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டேட் யாராக இருந்தாலும் சரி, அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது வந்து யார் இருக்கா என்னங்கிறதுலாம் இல்லை. ஒன்று, இன்னொன்று வந்து நெகோசியேஷன். என்ன நெகோசியேஷன்னா, நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோம், அங்கே எவ்வளோ டெல்லியில் ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்தான் அப்படின்னிங்கன்னா அவன்கிட்ட நெகோசியேட்டே பண்ண முடியாது, ரைட்டா? பார்லிமெண்ட்டில் எந்திரிச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நடந்த 5 வருஷத்தில் பார்லிமெண்ட் எப்படி நடந்தது பார்த்தீங்களா, எம்பிஸ் எந்திரிச்சு கேள்வி கேட்டால் மினிஸ்டர் என்ன சொல்ல வேண்டியது இல்லை, செவத்துக்கு சொல்கிறான்னு அவன் பாட்டில் போயிட்டே இருக்கான். அப்போது பாலிட்டிக்ஸ் வந்து என்றைக்கு இருந்தாலும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் சொல்கிற மாதிரி தானம் தர்மம்லாம் கிடையாது. பாலிட்டிக்ஸுங்கிறது என்னது? நெகோசியேஷன். உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அவனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உட்காந்தோம்னா தான் அது நெகோஷியேட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது.
அப்போ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது வந்து ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. எப்படி ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆகுது, 67 வரைக்குமே காமராஜர் வந்து திமுகவை காட்டி காட்டியே நேருவை பயமுறுத்தி பல ஸ்கீம்ஸ் இங்கே கொண்டு வந்தார். ரைட்டா, இவங்க ரொம்ப கத்துறானுங்க, இல்லாட்டி அதை அதை பண்ணுவானுங்க இதை பண்ணுவானுன்னா சரி சரி எடுத்துகிட்டு போன அது மாதிரி வந்தது. 67 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னுட்டிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். ஏன்னா நமக்கு அவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டிங்கனாக்கா, நமக்கு அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணுற ஸ்பேஸே ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. ஷ்ரிங்க் ஆகிட்டு வரும்போது ரொம்ப தேவைப்படும் போது நம்மளோட வருவானுங்க, அப்புறம் கழித்து விட்ருவானுங்க. அதுதான் அவங்களுடைய ரெகுலராக நமக்கு அவங்களுக்கு கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்ட்டிங்கன்னா, பிடிஎஸ்க்கு உண்டான சப்ளை ஷார்ட் ஃபால் வரும்போது யூ ஹவ் டு கோ அண்ட் பெக் தென் 50,000 டன் கொடுங்க, 20,000 டன் கொடுங்க, எல்லாம் ட்ரை அப் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நம்மளை முட்டி போட வைப்பாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் கார்பரேஷனுக்கு பேரலாக நம்மள்கிட்ட கார்பரேஷன் இருக்குன்னு ஆரம்பிச்சது தான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிடிஎஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனால் இப்போ நிற்காமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, நம்மள்கிட்ட 2.5 கோடி கார்டு இருக்குன்னா 1.5 கோடி கார்டுக்கு அவன் ஃப்ரீயாக காசு கொடுக்குறான், இது கொடுக்குறான், ரைஸ் கொடுக்குறான். மீதி 1.5 கோடி கார்டுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்போது நம்மளுக்கு இப்போ வந்து பிடிஎஸ் ரன் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 13,000 கோடி ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, யூனியன் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, வருஷத்துக்கு நம்ம பிடிஎஸ் ரன் பண்ணுறதுக்கு 26,000 கோடி ஆகும். சரியா? அப்போது இந்த நெகோசியேஷன் இருக்குல்ல, இந்த நெகோசியேஷன் வந்து எப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சேரில் யார் உட்காரான்னா அவனுக்கு அது என்ன ஆகிடும், கொம்பு முளைக்க தான் செய்யும். அதில் வந்து அவன் அந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்பயுமே ஒரே கட்சி தான், தமிழ்நாடு என்ன. அதனால அதில் ஒன்றும் அதில் பெரிய இதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கறது இல்லை. நான் உங்களுக்கு ஏற்பாடு மாறாதுன்றீங்க. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் நான் வேற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னேன், எப்போ வந்து ஸ்டேட்னுடைய ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 91 வரைக்கும் தான் இருந்தது. 91 அப்புறம் அது வேறு மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எது வேணாலும் பண்ணிக்க நம்ம உடல போகிறதுங்கிறது வந்து நம்மளால் பண்ண முடியறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்கானமி க்ரோ ஆகும்போது நம்மளுடைய டேக்ஸ் கலெக்ஷன், நம்மளுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குல்ல, அதுவுமே அதிகமாகிடும். அப்போ ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும்போது நம்மளால் என்னென்னாக்கா, அவன் வந்து ரொம்ப நம்மளை ஸ்க்வீஸ் பண்ண முடியாது. நம்மளை நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய கமிட்மெண்ட் அதிகமாகிட்டே போகும். என்ன கமிட்மெண்ட் அதிகமாகும்னு கேட்டிங்கனாக்கா, வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ரோல் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம இப்போ ஒன்றும் இல்லை மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து ஒரு 1,15,00,000 பேர் கொடுக்குறோம்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாதம் 1-ஆம் தேதி எவ்வளோ பணம் வேணும்ன்ட்டு பொட்டிக்குள்ளே வந்து பணம் உழுந்துகிட்டே இருக்கணும், சம்பளம் கொடுக்கணும், 1-ஆம் தேதி உரிமை தொகை கொடுக்கணும் இல்லையா? கரெக்டாக எல்லாம் வேறு இப்போ அப்படி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, கிளிக் ஆத்த பட்டன் தானே. அப்போது இந்த டாக்ஸ் பயன்ஸின்னு சொல்கிறோம்ல, அது அந்த எக்கானமியில் இருந்து நம்ம மட்டும்தான் இதை நெகோஷியேட் பண்ண முடியும். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது டெவல்யூஷன் நமக்கு இன்னும் பணம் கூட வேணும்னு கேட்குறோம். அதுதான் நம்ம போடுற சண்டை. என்ன சண்டை? நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், எங்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறது அதுதான் காரணம். 1 ரூபா கொடுத்தோம்னா 29 பைசா கொடுக்குறேன், மீதி பணம் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறோம்ல. ஒன்றும் இல்லை, இப்போ மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஃபேஸ் 2 அவன் பணம் கொடுக்கணும், கொடுக்கல இன்ன வரைக்கும். கடைசியில் என்ன கேட்டிங்க, மெட்ரோ ரயிலில் ஜாயின் கம்பெனி யாருக்கும் யாருக்கும், நம்மளும் யூனியன் கவர்மெண்ட் பார்ட்னர், ஈக்குவல் பார்ட்னர் இல்லை. அப்போ ஈக்குவல் பார்ட்னர் தான் ஈக்குவலாக பணம் கொடுக்கணும்ல, 1 பைசா கூட ஒன்று கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்? இப்போ 11,000 கோடி அதுக்கு எடுத்து வைக்கணும். இப்போ அந்த 11,000 காட்டி கொடுத்துருந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம என்ன செய்யணும், நம்ம பட்ஜெட்லேருந்து 11,000 கோடி அது கொடுக்க வேண்டியதில்லை. ஒன்றும் இல்லை, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போடுறமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 600 கோடி தான் செலவு வருஷத்துக்கு. 11,000 கோடி எங்கே இருக்குது, 600 கோடி அங்கே இருக்குது. இந்தமாதிரி எத்தனை ஸ்கீம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த 11,000 கோடி இருந்தால் இல்லையா? அதுமாதிரி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அந்த 11,000 கோடி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நகரங்களுக்கும் என்ன கொடுக்கலாம், அண்டர் கிரவுண்ட் எனர்ஜி கொடுத்துடலாம். அது எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணுறது நம்மளை. ரூரல் ஹவுசிங் ஸ்கீம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, வயிறறியும் உங்களுக்கு ரூரல் ஹவுசிங் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு எதாவது தெரியுமா என்னன்னு தெரியல. ஒரு யூனிட்டுக்கு அவன் கொடுக்குற போனால் வெறும் 72,000 ரூபா, 72,000 ரூபாய்க்கு எவனால் வீடு கட்ட முடியுமா? தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து, ஸ்டேட்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 260,000 ரூபா, அதுவே கட்ட முடியலங்கிறாங்க. யார் யார் பெனிஃபிஷியர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் கட்ட முடியல இந்த ரூபாய்க்குன்ட்டு. நம்ம ஸ்டேட்டில் அவ்வளோதான் ப்ரொவிஷன், நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியுது. எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க? பேர் வந்து அது பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாருன்னு தானே இருக்குது. அது அப்படி தான் இருக்குது, ஸ்டிக்கர் தானே இல்லையா? நான் கூட அதை சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பேரை மாற்றிடுவோன்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் பேரை மாற்றினா நான் பணம் தர மாட்டேங்கிறான். நம்ம ஆட்கள் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு யூனிட் இன்னும் 72,000 ரூபா கொடுக்கணும், ஏற்கனவே 2,50,000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம எங்கே 70 ரூபா கொடுக்குறது? சரி, யார் அதிகமாக கொடுக்குறாங்க அவங்க பேர் தானே வைக்கிறோம்.
அப்படிலாம் இல்லை. நான் கொடுக்குறது என்ன தெரியும் அநியாயமா இருக்கு. யா இல்ல இல்ல, உங்களை யார் கொடுக்க சொன்னாங்க? உங்களை கொடுக்க சொன்னமாண்ணே. இருபத்தெட்டாவதுல எப்படி தெரியும் கட்டு? அதெல்லாம் பேச்சு கிடையாது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யூனிட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக்காத, யூனிட் காஸ்ட் அதிகமாக்குங்கிறத மட்டும் அதுலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க. போன வருஷம் உங்களுக்கு 2 லட்சம் கொடுத்தோமே, இந்த வருஷம் 4 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னா, வேணாயா நீ கொடுக்கறது எவனும் வாங்க மாட்டேங்கிறான், நாங்கள்லாம் காசு கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, மெடிக்கல் காலேஜ் நான் எல்லா காலேஜும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் நான் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துறேன்னு நம்ம பயப்படணும். ஏன் பயப்படணும்னு கேட்டிங்கன்னா, அவன் இன்னும் 5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தான்னாக்கா நமக்கு 600 கோடி ரூபா செலவாகும் கூட வருஷ வருஷம். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, பேப்பரை எடுத்து நின்றுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.